தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். தமிழகத்தில் நாளை 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் நாளை 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, தற்போதைய வானிலை எப்படி இருக்கு, முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. அரசி, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 8:30 மணி அளவில் நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 470 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல சென்னைக்கு தென்மேற்கே வந்தும் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது அடுத்த கட்டமாக 25 தேதி காலை இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தென்மேற்கு பகுதியில் குறிப்பாக 26 தேதி காலையில் இலங்கை வழியாக குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தேதிகளில் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது மிதமான மழைக்கும், நாளை பொறுத்தவரையிலும் தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். 26 தேதியை பொறுத்தவரையிலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மீனவர்கள் எச்சரிக்கை என்பது 25 மற்றும் 26 ஆகிய 2 தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் மற்றும் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 28 தேதி வரையிலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கும் லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சூறாவளி காற்று வீச வாய்ப்பிருப்பதாக, இந்த காரணத்தினால் இங்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. வானிலை தொடர்பான விவரங்களுக்கு நன்றி ஷெலினா. தொடர்ந்து வரும் செய்திகளை தலைப்புச் செய்திகளாக பார்க்கலாம்.